ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர பெரியவாளோட பரம பக்தர் ஒருத்தருக்கு காது கேட்காது கண் பார்வை மங்கள் உச்சி வெயிலில் தண்ணிலாரியே பக்கத்தில் வந்தாலும் ஏதோ நிழல் மாதிரி புக மண்டலமாக தான் தெரியும் அந்த அளவுக்கு பார்வை மோசமாக இருந்தது அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது காஞ்சிபுரம் வந்தப்போ ஒரு தடவை பெரியவா தரிசனத்துக்கு மணிக்கணக்காக காத்துன்றிருந்து பெரியவா கண்லேயும் பட்டுட்டார் பக்கத்தில் போய் நின்று அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார் அவரோட பார்வை பிரச்சனை காது கேளாத பிரச்சனை எல்லாத்தையும் பெரியவா ஒரு நொடியில் தெரிஞ்சுனுட்டா அவர் நமஸ்காரம் பண்ணி எழுந்ததும் என்னன்னு ஜாடையாக கேட்டார் பெரியவா எனக்கு ராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை பதினெட்டு புராணங்கள் எல்லாத்தையும் படித்து என்னோட ஜென்மாவை கடத்தி ஒரு ஆசை ஆனால் என்னால் புஸ்தகம் படிக்க முடியாது கண் பார்வை முக்காவாசி கிடையாது காதால் கேட்கலாம்னா காதும் கேட்கல நான் என்ன பண்ணுவேன் பெரியவா தான் எனக்கு கதின்னார் அப்போது பெரியவாளை சுற்றி சில பண்டிதர்கள் நின்றுருந்தா இருந்தா பெரியவாளை பார்த்து இவரோ ராமாயணம் மகாபாரதம் புராணம் எல்லாத்தையும் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறார் கண் பார்வை சரியில்லை என்ன பண்ணலாம்னு கேட்டார் சர்வஜத்துவங்கிறதே தனக்கு எல்லாம் தெரிஞ்சும் அதை லட்சியம் பண்ணாம எதுவுமே தெரியாத மாதிரி மற்றவாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தானே அதை மகா பெரிவா எப்பவும் கடைப்பிடிப்பார் பக்தர்களால் சரியான பதில் சொல்ல முடியல பெரியவாளே சொன்னார் நைமி ஒரு க்ஷேத்திரம் இருக்கு தெரியுமோ தெரியும் பெரியவா அங்க என்ன விசேஷம் அங்கே தான் ரிஷிகள்லாம் புராணங்கள் கேட்டா புராணங்களை எழுதினது யாரு வியாசர் வியாசாச்சாரியால் புராணங்கள் எழுதின இடம்னு ஒரு ஸ்தலம் இருக்கு அதுக்கு வியாசகத்தின்னு பேர் தெரியுமோ பண்டிதர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அவளுக்கு இது புது விஷயம் கூட நைமிசாரண்யம் போயிட்டு வந்தவாளுக்கு கூட இந்த இடத்த பற்றி தெரியல ஆனால் பெரியவாளுக்கு நுண்ணிய விஷயங்கள் கூட அத்துப்படி அவர் பக்கத்தில் இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு அந்த கண் தெரியாத காது கேட்காத பக்தர்கிட்ட சத்தமாக சொல்ல சொன்னார் அவரும் உறக்க அந்த அன்பரோட காதில் பெரியவா உங்களை குடும்பத்தோட நைமசாரண்யம் போய் கொஞ்ச நாள் தங்க சொல்கிறார் வியாசர் புராணங்கள் எழுதின இடத்துல விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ண சொல்கிறார் அப்புறம் உங்களுக்கே எல்லா புராணங்களும் மனசில் வந்துடும் உங்ககிட்ட சொல்ல சொன்னார்னார் அவரும் புரிஞ்சுண்டு தலையாட்டினார் நைமிசாரண்யம் போனார் கொஞ்சம் கொஞ்சமாக காது கேட்க ஆரம்பிச்சது கண்ணும் கண்ணாடி போட்டுண்டு புஸ்தகம் படிக்கிற அளவுக்கு முன்னேற்றம் கிடைச்சிதுன்னு பின்னால் எப்பவோ பெரியவா கிட்ட வந்து சொன்னாரா இது அவருக்கான உபதேசம் மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமான உபதேசம் விஞ்ஞானத்திற்கு முன்னோடியாக மெய்ஞானம்தான் தான் இருக்கு விஞ்ஞானத்தால் சாதிக்க முடியாததை மெய்ஞானம் சாதிக்கும் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர